அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலி கிச்சன். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு மோட்டிவேட் லாக் தாங்க பார்க்க போகிறோம். பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோவாக இது இருக்கும். பெண்கள் எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நம்ம எல்லாருமே மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் என்னமோ தெரியல, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி, குழந்தைங்க, வேலை, ஒர்க்குன்னு சொல்லி இதுலேயே போகிறனால நம்மளை நாம் கவனிக்காமையே விட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்மளை நாம் கவனிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா கவனிச்சுக்க முடியும். அந்த மாதிரி நம்மளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து, ஒரு 11 மணி அல்லது ஒரு 10 o'clock வந்து இந்த மாதிரி ரெகுலராக மோரை அடித்து குடிக்கிறது, அல்லது வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறது, அல்லது ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது, இந்த பழக்கத்தை நம்ம ரெகுலராக கொண்டு வரணும். நான் வந்து கொஞ்சமாக கொட்டாங்குச்சியில் வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். அந்த கொட்டாங்குச்சி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தயிர் இருக்கும். அதில் கொஞ்சமாக மல்லி புதினா இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீஃப்ரெஷ் கிடைக்கும். நமக்கு ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மோரை குடிச்சிங்க அப்படின்னா குடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு வீட்டில் 1008 வேலைகள் இருக்கும். நம்ம வேலையே செஞ்சிட்ருப்போம். நம்ம வந்து நமக்கு பிடிச்சதே இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும் போதுன்னு இல்லாமல் நம்ம ரெகுலராக 11 மணி 12 மணிக்கு நமக்கு பிடிச்ச ஜூஸு, மோர், இந்த மாதிரி மில்க் ஏதோ ஒன்று ரெகுலர் படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்புமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பெண்கள் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஹேபிட் இருக்கும். வீட்டை அலங்கரிக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து கேக் ஐட்டம் செய்வாங்க, வீட்லேயே ஏதாச்சும் ஒரு புது ரெசிபி செய்வாங்க, மெஹந்தி போடுறது, ஏதோ ஒரு கலை அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே அதை அப்படியே மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த விஷயம் சந்தோஷப்படுத்துமோ அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக, நீங்கள் 1 week 1 time அல்லத்துக்கு 1 time இந்த மாதிரி மெஹந்தி போடுறது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் வந்து மருதாணி தலை தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா அரைச்சி நான் வந்து என்னுடைய நகத்தில் அந்த மருதாணியோட கலர் போகிறதுக்குள்ளே வந்து, அதாவது வந்து மேரேஜுக்கு முன்னாடி அந்த கலர் போகிறதுக்கு முன்னாடி 1 month 1 time கண்டிப்பாக மருதாணி வச்சிருவேன். அல்லது மருதாணி தலை கிடைக்கல அப்படின்னா மெஹந்தி கோன் அந்த மாதிரி வச்சிருவேன். பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெஹந்தி போடுறது, மருதாணி வைக்கிறது, இந்த பழக்கத்தினால நமக்கு உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த கையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து டிப்ரெஷன் எல்லாமே கம்மியாகும். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மருதாணி அரைச்ச ஜாரை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடை போட்டு மிக்ஸி ஜார்லேயே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 time வாஷ் பண்ணுனா மட்டும் போதும், நல்லா புத்தம் புதுசாக க்ளீன் ஆயிரும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, மருதாணி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். செம்ம ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மருதாணி தலை பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. 1 month 1 time கண்டிப்பாக நம்ம ரெகுலராக இந்த மாதிரி மருதாணி வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம வீட்டில் வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கானதை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம். மேரேஜுக்கு அப்புறம் எல்லாருக்குமே எல்லா வேலைகளும் இருந்தாலும் நமக்கானதை நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கணும். அப்போ நமக்குமே வந்து நமக்கு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்க தூங்குற டைமில் நமக்கானதை நம்ம கண்டிப்பாக நாம் ட்ரை பண்ணலாம். நானுமே வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சதை வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு 1 hour டைம் கிடைச்சா கூட எனக்கு பிடிக்கிறத நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இதனால் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து, இந்த மெஹந்தி புக் வந்து நான் ஒரு 8th standard படிக்கும் போது வாங்கினது. பத்திரமா வச்சிருக்கேன்.
புக்கை பார்த்து தான் நான் வந்து வரைகிறதுக்கே பழகுனேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு மெஹந்தியெல்லாம் போட வராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி புக்கு கிடைக்கலன்னா கூட நிறைய கூகுளில் சர்ச் பண்ணாலே மெஹந்தி சிம்பிள் டிசைன், பிரிடால் டிசைனு அத்தனை டிசைன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் கையில் வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம். நான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதுங்க. எனக்கு பிடிச்ச டிசைனை எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வச்சுக்கு வரைஞ்சிக்குவேன். அது இல்லாமல் ஒரே டிசைனாக வரையாமல் ஒரு நான் எப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கலந்து கலந்து பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுக்குவேன். இந்த டிசைனில் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டிசைனை பார்த்து அதிலிருந்து கொஞ்சம் கலந்து போட்டுக்குவேன். அதனால் நமக்கு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். நான் எனக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை பாட்டுக்கு நான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் இந்த புக்கெல்லாம் இல்லாமலே வந்து நானாகவே என் மைண்டில் என்ன கற்பனையாக வருதோ அதை வந்து வரைய ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி நிறைய மெஹந்தி ஃபோட்டோஸ் நிறைய ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெஹந்தி டிசைன் போட்டு காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேங்க. மெஹந்தி போடுறதெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமே இல்லை. சில பேருக்கு வரைய தெரியாமல் போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, அல்லது கெஸ்ட்டு வீட்டில் அந்த மாதிரிலாம் போய் கேட்டெல்லாம் வரையுவாங்க. நான் வந்து மேக்ஸிமம் மெஹந்தி வரைய ஸ்டார்ட் பண்ணதே வந்து யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது, நமக்கு நாமே போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு நானே போட்டுக்குவேன். டைம்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் சில பேருக்கு போட விட முடியாமல் கூட போயிருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே போட்டு விடணும், என்கிட்ட கேட்குறவங்களுக்கு மறுக்காமல் போடணும் தான் நினைப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப உடம்பு முடியாத டைமில் என்னால் வந்து போட முடியாத சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி மோட்டிவேட்டான ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து மெஹந்தி டிசைன் போட்டு காட்டுங்கன்னு சொன்னனால தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் எப்போவுமே வீடியோவில் மெஹந்தி போட்டே இருக்கீங்களே அது எதனாலன்னு கூட கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வீக்லி ஒன் டைம் ஆச்சும் கண்டிப்பாக மெஹந்தி கோன் அல்லது மருதாணி தலை ஏதாச்சும் வச்சிடணும். அதுக்கு என வந்து ரொம்ப ஒரு பிடிச்சி போன ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா மருதாணி தலை எப்போவுமே கிடைக்கும், மெஹந்தி கோனும் கிடைக்கும். நமக்கு பிடிச்சதை நம்ம ஏன் விடணுங்கிறதுக்காகவே என்ன ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்லது ஏதோ ஒரு நோம்பு நொடினா தான் மருதாணி வைக்கணும்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. இது நார்மலாக நம்ம டெய்லி ரெகுலராக நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு வந்தோம்னாலே நமக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுடைய டிப்ரெஷன்லாம் கம்மியாகும். அது இல்லாமல் நமக்கான சந்தோஷமே வந்து எனக்கு இந்த மருதாணி தான் சொல்லலாம். எனக்கு நிறைய ஜுவல்ஸு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப விருப்பம் கிடையாது, ஆனால் இந்த மருதாணியை மட்டும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன் டைம் அல்லது மந்த்லி ஒன் டைம் இந்த மருதாணியில் இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவேன். நானுமே சில்ட்ரன்ஸ்லாம் வச்சு நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு பிடிச்சதை நான் வந்து எனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ அந்த டைமில் நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன். சில்ட்ரன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், சார் டயர்டாக இருக்குது, இதெல்லாம் யார் போய் செய்வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சந்தோஷத்தை நம்மளால் கடைசி வரைக்கும் அனுபவிக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் செஞ்சுருங்க, இல்லைனா பின்னாடி செய்ய முடியாமல் கூட போயிடலாம். அதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து கண்டிப்பாக உடனே எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு ரெசிபி ஏதோ ஒரு ஃபுட்டு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எதுலையாச்சும் ஒரு ஆர்வம் இருக்கும் பெண்களுக்கு. மேரேஜுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே விட்டுடணும்ட்டு அவசியம் இல்லைங்க. நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நமக்கே நாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்க பெண்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த நேரமும் கிச்சனில் கரண்டியை பிடிச்சிட்டு பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது இந்த வேலைகள் மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போகும். எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு கவலையுமே இருக்காது. மெஹந்தி எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்களை ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான வேலைகள் செய்யுங்க, ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கான டைமை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் மெஹந்தி எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேலை செய்யும்போது அடிக்கடி நம்ம கையை பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நான் உடனே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு 1 hour. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்துருந்துச்சு. எனக்கு வேலை செய்யும்போது இந்த கையை பார்த்துக்கிட்டே சமைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி
ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக செவந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கான மோட்டிவேட்டே வந்து இந்த மருதாணி தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். ஆனால் மருதாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு 1 டைம் ஆச்சு இந்த மாதிரி வச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. நம்ம சமைக்கும் போது இந்த கையை பார்க்கும்போதே நமக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் போட்ட மெஹந்தி டிசைன் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி லாக் அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோ அல்லது ஒரு மோட்டிவேட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.